வேட்பாளரை வலை வீசி தேடிய விஜயகாந்த், தெரித்து ஓடிய தேமுக நிர்வாகிகள். 5 ஆண்டு இடைவெளிகளுக்கு பிறகு இடைத்தேர்தலில் களமிறங்குகிறது தேமுதிக. 3 தொகுதிகளிலும் 3வது இடத்திற்கு வந்தால் மட்டுமே நாடாளுமன்ற தேர்தலில் கௌரவமான இடங்களை கேட்டு பெற முடியும் என உறுதியாக நம்புகிறார் கேப்டன் என்கின்றனர் தேமுதிக வட்டாரத்தில். தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட போது அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்தன. களத்தில் நாங்களும் இருக்கிறோம் என பாஜகவும் வேட்பாளர்களை அறிவித்தது. மக்கள் நல கூட்டணி தேர்தலில் இருந்து பின்வாங்கிவிட்டது. தொடக்கத்தில் போட்டியிடுவது குறித்து உறுதியான அறிவிப்பை தேமுதிக வெளியிடவில்லை. தற்பொழுது 3 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டார் விஜயகாந்த். தேர்தல் பிரச்சார வேலைகளும் களைகட்ட தொடங்கிவிட்டன. பொதுவாக இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சிதான் வெற்றி பெறும், எதற்கு தேவையில்லாத நேரவிரயம் என புதுக்கோட்டை இடைத்தேர்தலை தவிர கடந்த 5 வருடங்களில் எந்த இடைத்தேர்தலிலும் தேமுதிக பங்கு பெறவில்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தல் படுதோல்விக்கு பிறகு கட்சியின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் மாற்று கட்சிகளுக்கு சென்றுவிட்டனர். தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி உட்பட சிலர் மட்டுமே கேப்டனுடன் உள்ளனர். 104 தொகுதிகளில் போட்டியிட்டு 10 லட்சம் ஓட்டுகள் மட்டுமே வாங்கியதை கேப்டனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்வோம், உள்ளாட்சி தேர்தலில் கவனம் செலுத்துவோம் என்றுதான் விஜயகாந்த் முடிவெடுத்தார். ஆனால் பிரேமலதாவின் பிடிவாதத்தால் 3 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டியதாகிவிட்டது. இந்த 3 பேரையும் போட்டியிட சம்மதிக்க வைப்பதற்குள் ஒரு வழியாகிவிட்டார் கேப்டன் என விரிவாகவே நம்மிடம் விவரித்தார் தேமுதிக நிர்வாகி ஒருவர். தொடர்ந்து அவர் கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் சீட்டுக்காக கேப்டனிடம் கைகட்டி நின்ற காலம் போய் இப்பொழுது வேட்பாளர்களிடம் கைகட்டி நிற்கும் நிலைக்கு ஆளாகிவிட்டார் கேப்டன். கடந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியோடு சேர்ந்த பொழுது திருப்பரங்குன்றத்தில் போட்டியிட மறுத்தார் தேமுதிகவின் அப்போதைய சிட்டிங் எம்எல்ஏ AKD ராஜா. இதனால் CPI கட்சிக்கு தொகுதியை விட்டுக் கொடுத்தார் கேப்டன். தற்பொழுது அங்கு போட்டியிடுவதற்கு யாரும் முன்வரவில்லை. ஒரு வழியாக திருமங்கலம் தேர்தலில் போட்டியிட தனபாண்டியனை வேட்பாளராக நிற்குமாறு கேட்டுக்கொண்டார். அவரோ, என்கிட்ட 10 பைசா கூட கிடையாது, எந்த அடிப்படையில் நான் போட்டியிடுவது என கேட்க, நான் 25 லட்சம் ரூபாய் தருகிறேன், போட்டியிடுங்கள் என சமாதானப்படுத்தினார் கேப்டன். அதேபோல் தஞ்சாவூர் தேர்தலில் திமுகவின் அஞ்சுகத்தையும் அதிமுகவின் ரங்கசாமியையும் எதிர்க்க சரியான ஆட்களை தேடினார் கேப்டன். கடந்த முறை பேராவூரணி தொகுதியில் நின்ற ஜெயபிரகாஷ் திமுக பக்கம் வந்துவிட்டார். யாரும் போட்டியிட விரும்பவில்லை என மாவட்ட நிர்வாகிகள் உறுதியாக கூறிவிட்டனர். இதனால் வேறு வழியில்லாமல் கேப்டனின் நெருங்கிய நண்பரும் மலேசியாவைச் சேர்ந்த அப்துல்லா சேட்டை வேட்பாளராக அறிவித்துவிட்டார். வருடத்தில் 90% நாட்கள் வெளிநாட்டில் இருக்கும் இவருக்கு பூர்வீகம் ராமநாதபுரம். கடந்த தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு 4000 ஓட்டுகளை வாங்கியவர்தான் இந்த சேட். இதன் பிறகு அரவக்குறிச்சி தொகுதிக்கு யாரை நிறுத்துவது என குழம்பி போனார் கேப்டன். குளித்தலை மாசே தங்கவேல், கரூர் மாசே ரவி ஆகியோர் பின்வாங்கிவிட்டனர். எனவே அரவை முத்து என்ற பைனான்சியரை வேட்பாளராக நிறுத்திவிட்டார். இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சிக்கி சின்னாபின்னமானார் தங்கவேல். கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கே வந்து பிரச்சனை செய்தார் என இவர் மேல் கடும் கோபத்தில் இருக்கிறார் கேப்டன். எனவே முத்துவிடம், நீ வேட்பாளராக நின்றால் அடுத்த மாவட்ட செயலாளர் நீதான் என உறுதியாக கூறிவிட்டார். இதையடுத்து அரைமனதோடு தேர்தலில் போட்டியிட சம்மதித்தார் அரவை முத்து என விளக்கி முடித்தார். அதிமுக, திமுகவின் பணபலத்தையும் தாண்டி கணிசமான ஓட்டுகளையும் 3வது இடம் என்கின்ற இலக்கையும் நோக்கி பயணிக்கிறார் விஜயகாந்த். அவரது நோக்கத்தை மக்கள் நிறைவேற்றுவார்களா என்பதற்கு வாக்கு எண்ணிக்கை நாளில் முடிவு தெரியலாம்.